Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to இந்துஸ் கிச்சன் அண்ட் vlog. 80s 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம தெருவுலலாம் ஒரு பெட்டி கடை இல்லை ரெண்டு பெட்டி கடை சின்ன சின்ன பெட்டி கடைங்கள்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா தேன் மிட்டாய், அப்புறம் கடலை மிட்டாய், அது மாதிரி சின்ன சின்ன தீனி ஐட்டங்கள் இது மாதிரிலாம் விற்பாங்க. ஸோ நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இது மாதிரிலாம் நம்ம வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து திடீர்னு அந்த நினப்பெலாம் வந்துச்சு. ஸோ பசங்கள்கிட்ட என்னோட குழந்தைங்கள்கிட்ட அதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணினேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கடையில் பெட்டி கடைங்களாம் வாங்கி சாப்பிட்ற ஐட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா பால் பன். ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், ரொம்ப அடிக்கடி வாங்கி சாப்பிட்ற ஐட்டம் அது. ஸோ அந்த பால் பன் தான் எப்படி வீட்டில் குயிக்காக சிம்பிளாக எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். ஸோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஸோ நீங்களும் பாருங்கள். நிச்சயம் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்களோட ஓல்டு மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ செஞ்சு கொடுங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எயிட்டிஸ் நைன்டிஸ்லலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பெட்டி கடைகள்லாம் கிடைக்கிற ஸ்வீட்டு பால் பன் அதுதான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். ஸோ அது எப்படி இப்போ மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பவுலில் நல்ல ஒரு கால் கப்பு கிட்டே இருக்க மாதிரி தயிர் எடுத்திருக்கேன். அதோட ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தயிரில் போட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இப்படி நுர நுறையாக வரும் அந்த தயிர். பாருங்கள், நல்லா நுறையா நுரைச்சிட்டு வருது. இதோட கால் ஸ்பூன் வந்து ஒரு சிட்டிகை உப்பும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நம்ம எந்த ஸ்வீட் செய்யும்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் லேசாக வந்து உப்பு போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மிக்சரில் நான் வந்து மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கோதுமை மாவுலேயும் கூட நீங்கள் செய்யலாம், ஆனால் கோதுமை மாவில் செய்யும்போது அதுவும் ஹெல்த்தியானது. பட் ஆனால் கடையில் நம்ம பெட்டி கடையில் இருந்து வாங்கி சாப்பிட்ற அந்த பேக்கரி டேஸ்ட்டு வந்து அந்த கோதுமை மாவு இதில் இருக்காது. பட் அதுவும் செய்யணும்னு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுலேயும் இதே மெத்தட் தான் செய்யலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு போட்டதுக்கப்புறம் நல்லா பொடிச்ச சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற மாதிரி இந்த மாவில் போட்டுக்கலாம். இதுக்கு இந்த சர்க்கரை போடுறோம் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பன்னு வந்து பிளெயினாக இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து வேணும், கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வேணுன்ற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா நம்ம வந்து இந்த தயிரோடையும் இந்த தண்ணியோடையும் நல்லா இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி இருக்கணும் அந்த மாவு வந்து நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இப்படி நானும் பக்குவமாக அப்படி இருக்கணும். ஸோ இப்போ இந்த மாவை வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து அப்படியே விட்டுடலாம். ஸோ ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம சின்ன சின்ன பால் மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பால் பண்ணுக்கு வந்து மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற வச்சாச்சு, அது ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆகணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து குயிக்காக சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு சட்டியில் நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றியிருக்கேன், கொதிக்க வர ஆரம்பிக்குது. ஸோ இதில் நல்லா ஒரு கப் இருக்க மாதிரி சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 கம்பி பதம் வர்றதுக்கும் முன்னாடி இதை வந்து நம்ம நிறுத்திடணும். ஆகிறதுக்கு 5-10 நிமிஷம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணணும். பாகு நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். நல்லா கரெக்டான அந்த 1 கம்பி பதத்துக்கும் முன்னாடி இருக்கிற அந்த வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு, நல்லா மீடியமில் வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை வந்து
சின்ன சின்ன பாலாக அப்படி எடுத்துக்கணும். கொஞ்சம் தண்ணி தொட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். இது என்ன, நம்ம பேக்கிங் பவுடர் போட்டிருக்கிறதுனால நல்லா பெருசாகும். ஸோ சின்ன சின்னதாக நம்ம வந்து பால் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா சிம்லையே நல்லா திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். லேசாக சவக்கட்டும். இல்லை சப்போஸ் உங்களுக்கு சிகப்பாக இருக்க வேண்டாம். சில கடைகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளை கலர்லேயும் அது மாதிரி கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு சிகப்பாக வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளையாகவே போதும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அப்படியும் நம்ம வந்து இந்த உள்ள பால் வந்து வெந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சின்னது வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகட்டும். போட்டிருந்த இந்த பால் பன் வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பால் பன் எல்லாமே நம்ம பொறிச்சு நல்லா எடுத்து வச்சாச்சு. சக்கரை பாகும் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி கந்தி பதத்துக்கு முன்னாடி எடுத்து நல்லா ஆற வச்சாச்சு. பாகு வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறிடணும். இல்லாட்டி குலோப் ஜாமுன் மாதிரி ஆகிடும். இது வந்து பால் பன். ஸோ ஜஸ்ட்டு எல்லாத்தையும் இந்த பால் பன்னு பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் இந்த சக்கரை பாகில் போட்டுக்கலாம். ஜஸ்ட் சும்மா அது மேலே இந்த சக்கரை பாகு வந்து இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஆகுன்னா ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் அந்த இப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பால் பன்னோட மேலே இருக்கிற அந்த லேயர் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஜீராவில் கொஞ்சம் ஊறி இருக்கும், உள்ளுக்குள்ளார பன்னு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காமன் நேரம் இந்த சக்கரை பாக்கில் வச்சுட்டு திருப்பி அதை வெளியில் அந்த பால் பண்ணெல்லாம் எடுத்துட்டு சக்கரை பொடியை வந்து அது மேலே தூவிட்டு செப்பரேட் தனித்தனியாக வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் 15 நாள் வரைக்கும் கெடாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். சர்க்கரையை வந்து நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அந்த பாகில் நம்ம 10-ல் இருந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த அந்த பால் பன்னில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சும்மா தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த நம்ம தூவி விட்ட அந்த சர்க்கரையோட சூப்பராக இருக்குது. ஸோ பால் பன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 80s 90s நம்ம வீட்டு பெட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைகளில் சாப்பிட்ற பால் பன் வந்து வீட்டிலே எப்படி சூப்பராக செய்கிறதுங்கிறத பார்த்தோம். எனக்கும் நான் வந்து ஸ்கூலுக்கு போன டயத்தில் அப்படிலாம் வாங்கி சாப்பிட்டதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரொம்ப சூப்பராக அதே சமயம் லைட்டு ஜூஸியாகவும் இருக்குது. ஸோ இது வந்து நான் பிச்சுவோம் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். அங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக உள்ளுக்குள்ளே வந்து பன்னு மாதிரியும் வெளியில் வந்து லைட்டு ஜீரா ஸ்வீட்டோடையும் இருக்குது. நிச்சயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுங்க. இந்த பால் பன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸோட வீடியோஸ் ஒவ்வொன்றத்தோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.